Hi friends, welcome to Azhagiya Illam. இன்னைக்கு நம்ம grilled pineapple எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஷ். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு pineapple எடுத்து நல்ல பழுத்து இருக்கு இந்த pineapple கொஞ்சம் yellowish ஆ இருக்கு பாருங்க. இப்போ அத எடுத்து நம்ம தோல் எல்லாம் நல்ல சீவி எடுத்துறோம். இப்போ எல்லா சைட்ஸில் இருக்க தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லா தோலும் ரிமூவ் ஆகிருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கருப்பாக அந்த முள் மாதிரி இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா நாக்கு வந்து ரொம்ப அரிக்கும். ஸோ இப்போ அதையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணி நம்ம ஸ்லைசஸ் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஓரளவு ரொம்ப தின்னும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு பாதி பழம்தான் இப்போது கிரில் பண்ண போகிறேன். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த முள் மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. அண்ட் இந்த நடுவில் இருக்க ஸ்டெம்மு ரொம்ப திக்காக இருக்கும், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லா பைனாப்பிளும் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ மிளகு தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன், சாட் மசாலா, சீரகத்தூள், அப்புறம் சில்லி பவுடர், சுகர் கொஞ்சம் எடுத்துருக்கேன், ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கேன், உப்பு. இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், அப்புறம் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், சாட் மசாலா ஒரு ஸ்பூனு. உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட் பிடிக்கணும்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அப்புறம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ சுகர் வந்து சர்க்கரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் நம்ம லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது சின்ன லெமனாக இருந்ததுனால பத்தலை. ஸோ இன்னொரு பாதியும் பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஸோ ஒரு லெமன் பிழிஞ்சிருக்கோம். இப்போ இதை நல்லா கையால் பிசைஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க. இப்போ இந்த சுகர்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இப்போ அந்த பைனாப்பிளை நம்ம இதில் சேர்த்தோம்னா கரெக்டாகிடும். இப்போ பைனாப்பிள் அதை போட்டு நல்லா அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்ல கலர் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ எல்லா பக்கமும் நல்ல இந்த மசாலா கோட் ஆகணும். இப்போ பைனாப்பிள் கோட் ஆகிடுச்சு. இப்போ சாப்ஸ்டிக் வச்சு நான் அதை குத்தி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கிரில்டு பேன் எடுத்து அதில் பண்ணிக்கலாம். நான் வந்து எலக்ட்ரிக் சாண்ட்விச் மேக்கரில் பண்ணுறேன் நான். நீங்கள் கிரில் பேன் இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தோசை தவால கூட போட்டு எடுத்துக்கோங்க. பட்டர் கிரீஸ் பண்ணிட்டேன். கிரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா மசாலா கோட் பண்ண பைனாப்பிளை இதில் வச்சிடலாம். லைட்டாக மேலே வந்து சுகர் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் ஒரு முறை திருப்பி போட்டுடலாம். நல்லா ரெண்டு பக்கம் நம்ம வந்து திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த கேரமலைஸ் ஆகிறதுக்கு இன்னொரு பக்கம் நான் வந்து சுகர் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த லேயர் வந்திருக்கு நமக்கு கேரமலைஸ் ஆகி. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டியான ஒரு கிரில்டு பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. நன்றி.